Hello, welcome. Welcome back to my channel, Simply Subha Vlogs. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இங்கே சிங்கப்பூரில் சூயிங் மிஷின் எங்கே வாங்கலாம், நல்ல ப்ரைஸில் வாங்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த சர்வீஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். ஸோ அன்றைக்கி காலையில் கிளம்பி எங்களோட சூயிங் மிஷின் இந்த ஷாப்பிங் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணினோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்தஃபாவுக்கு தான். முஸ்தஃபாவில் சூயிங் மிஷின் இருக்கா அப்படின்னு கால் பண்ணி கேட்டதில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான், சிங்கர் அண்ட் பிரதர் மட்டும்தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆட்களே இல்லை எங்களை கைட் பண்ண. ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நிறைய இடங்களில் கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்ததுக்கு ஆல்மோஸ்ட் கோட்ஸில் ஸ்பாட்லைட்லலாம் என்ன ப்ரைஸில் இருந்ததோ அதே ப்ரைஸில் தான் இங்கேயும் இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஒருத்தர் இருந்து நம்மளை கைட் பண்ணணும், சில டவுட்ஸ் நமக்கு இருக்குன்னா அதை நம்ம கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நினச்சேன். பட் அதுக்கு யாருமே அங்கே சப்போர்ட் இல்லாததுனால ஸோ அகெயின் வந்து ஒரு சர்ச் கொடுத்தோம் கூகுளில், எங்கேயாவது இந்த மாதிரி சூயிங் மிஷினுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஷாப்ஸ் இருக்கா அப்படின்னு தேடலாம் அப்படின்ட்டு. ஒரு புது ஷாப் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த ஷாப்புக்கு போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் வந்து இங்கே கம்பேர் பண்ணி பார்த்ததில் அங்கே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது, பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்குது, சீப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் ப்ராப்பர் சர்வீஸ் இருக்கும், நமக்கு யாராவது கைட் பண்ண ஒரு ஆள் வேணும், இதை வாங்குங்க இதை வாங்காதீங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, நம்மளோட ரெக்யர்மெண்ட் சொன்னால் அதுக்கு நமக்கு சஜஸ்ட் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடைக்கு போகணுன்னு நினச்சி தான் இப்போ அதுக்கு போயிட்டுருக்கோம். அது வந்து கொஞ்சம் தேடி பிடிச்சி போக வேண்டிய கடை, நாங்கள் தேடி பிடிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் எங்கே இருக்குன்னு, நீங்கள் டைரெக்டாக போயிடலாம். ஸோ இந்த கடை வந்து எந்த பெய்டு ப்ரொமோஷனும் கிடையாது, நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறத வீடியோ பார்த்தா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. முஸ்தஃபாலேருந்து கிளம்பி நம்ம வந்து இறங்கின இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் சைட் ஆஃப் அந்த அல்ஜுனேட் எம்ஆர்டி தான். ஸோ இறங்கினதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜு வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு இடத்துக்கு சைடில் வாக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஏட்ரிக்ஸ் பில்டிங்கை நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் நான் ஒரு டைரக்ஷனையும் சேர்த்தே இன்க்ளூட் பண்ணலாம், ஏன்னா நாங்களே வந்து டவுட்டாக இந்த இடம் தானா இப்படி இருக்கே, இந்த பில்டிங்க்கு நான் உள்ள கடை இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் லக்கிலி எங்களுக்கு ஏதோ தோணி ஓகே ட்ரை பண்ணலாம் இந்த இடத்த, இப்படி இருக்குது ஒரு சூயிங் மிஷின்கே அதை தனியாக ஒரு கடைன்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் சூப்பராக இருக்கும், அந்த சர்வீஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அங்கே போக ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஏட்ரிக்ஸ் பில்டிங்கில் கார் பார்க் லெவலில் தான் அந்த ஷாப் இருக்குது. ஸோ ஃபோர்த் லெவல் டாப் லெவலுக்கு நம்ம போனோன்னா அந்த கடையை பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சி நாங்கள் லிஃப்டில் ஏறினோம். பட் அன்றைக்கி எங்கள் நேரமோட தெரியல, லிஃப்ட்டு வந்து திறக்குது மூடுது, எங்களால் வெளியிலேயே போக முடியல, என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயந்தே போனோம். எங்களோட வந்த அந்த லேடி அதுக்கு மேலே பதட்டம் ஆயிட்டாங்க, பட் அவங்க தான் அந்த கடையில் வேலை செய்கிறவங்க. ஃபைனலாக அவங்கள்ட்ட இந்த மாதிரி கடை இருக்கா இல்லையா, இல்லை தேவையில்லாமல் இங்கே எங்கேயோ வந்திருக்கோமா அப்படின்னு கேட்ட உடனே ஓகே ஓகே நான் அந்த கடையில் வேலை செய்கிறேன், நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ஒரு மாதிரி இங்கே எங்கே இருக்குமா கடை அப்படிங்கிற மாதிரியே தேடிட்டு போயிட்டுருந்தோம். ஃபைனலாக அதை வந்து எக்ஸிட் பண்ணி வெளியில் போனதுக்கப்புறம் தான் பார்த்தா கார் பார்க் லெவலில் வந்து ஸ்டிச் ஃபார் யூ அப்படிங்கிறதா இந்த கடையோட பேர். இங்கே உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. என்ன அப்படின்னா ஒரு ஒரு பிராண்ட்லேயும் ஒரு 10-12 தையல் மிஷின் வந்து வச்சுருக்காங்க. இது வரைக்கும் மொத்தமாகவே நான் நிறைய கடைகள் ஏறி இறங்கியிருக்கேன், ஒரு 10 இருந்தால் அது செய்யும், ஒரு இல்லை ஒரு 5-6 தான் மிஷினே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வேணும்னா நம்மளே பார்த்து இந்த பிராண்டு இந்த மாடல் அப்படின்னு பார்த்து எடுத்துகிட்டு வரதா இருக்கும். பெருசாக அது வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னா கூட அது வீக்கெண்டில் ஏதோ ஒரு டைமிங் வந்தால் தான் முடியும் அப்படின்னு
அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அப்போல்லாம் என்ன டவுட் வரும்னா, ஏதாவது ஒரு இஷ்யூனா கூட எப்படி நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் தோணி நாங்கள்லாம் வாங்காமல் வந்தேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 அது ரிலேட்டட் எக்ஸ்பர்ட்ஸே இருக்காங்க. ஸோ ப்ராப்பராக நம்மளை வந்து கைட் பண்ணுறாங்க. நான் வந்து சிங்கர் ஹெவி டியூட்டி தான் பார்க்க வந்தேன்னு சொன்னேன். பட் அவங்க என்கிட்ட அதுக்கப்புறம் கேட்ட கேள்விகள்லாம், நீங்கள் எங்கே தைக்கணும்னு யோசிக்கிறீங்க, இது வந்து லார்ஜ் ஸ்கேலில் வேற எங்கேயாவது ஒரு யூனிட்டில் போட்டு தைக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து ஹெவி டியூட்டி கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத சொல்லி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லெதரு அது மாதிரி திக்கான ஃபேப்ரிக் ரொம்ப திக்கானதெல்லாம் தைப்பீங்க, பேக்ஸ் அந்த மாதிரிலாம் தைக்கணுன்னா தான் நீங்கள் வந்து ஹெவி டியூட்டி போகணும். பட் ஹவுஸ்ஹோல்டு இந்த சூயிங் இதுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பிராண்டெல்லாம் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கன்ட்டு நம்மளை அழகாக கைட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்சசரிஸ் இது வரைக்கும் எனக்கு எங்கே இந்த மாதிரி எம்ப்ராய்டரிக்கான அந்த த்ரெட்டாக இருக்கட்டும், அந்த ஃப்ரேமு, நீடலு, இது எல்லாமே அங்கங்கே நான் எங்கேயோ பார்க்கும்போது லிட்டில் இந்தியா போகும்போது ஏதாவது வாங்குறது இருக்கும், இல்லை இந்தியாவிலேருந்து ஒரு பாக்ஸாக அந்த த்ரெட்டெல்லாம் வாங்கிடுவேன். இங்கே எங்கே கிடைக்குங்கிறதே தெரியாமல் இருந்தது. ஸோ நான் வந்து ஓகே, நான் வந்து 2-3 மெஷின் அவங்க சஜஸ்ட் பண்ணுறதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு மாதிரி தெரியும் இல்லையா எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணது இந்த ஸ்விஸ் டிசைன், இந்த எல்னா பிராண்டை தான். இது வந்து புதுசாக இருந்தது எனக்கு கேட்க, இது வந்து எப்படி நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறது, மேபி ஏதாவது கொஞ்சம் நம்மளை வந்து புஷ் பண்ணி வாங்கி வைக்கிறாங்களா, இந்த பிராண்டில் வந்து கமிஷன் ஜாஸ்தி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு நம்ம மைண்ட் யோசிக்கும் இல்லையா. ஸோ உடனே வந்து ஓகே ஹஸ்பண்டை அப்படியே பேரலெல்லாம் கொஞ்சம் கூகுள் பண்ணி என்னென்னு பாருங்க அப்படின்னு சொன்னோடனே பார்த்ததில் எங்களுக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, இந்த ஜெனோம் தான் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி நிறையா கடைகள் ஏறி இறங்கின போதே அதை ட்ரை பண்ணுங்கள் சுபா, அதுதான் இப்போ வந்து ஃபாஸ்ட் மூவிங் அந்த பிராண்டாக இருக்குது அப்படின்னு. பட் அப்போ எங்களுக்கு தேடும்போது தெரிய வந்தது என்னென்னா, இந்த ஜெனோம் வந்து ஸ்விஸ் இந்த டிசைன் இந்த எல்னாவை வந்து வாங்கிட்டாங்க 2004. ஸோ அந்த நேம் வந்து அப்படியே ஸ்டில் இருக்குது. பட் ஆனால் அவங்களோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சரிங் தான் இந்த எல்னாவும். ஸோ அதை வந்து அவரே எங்களுக்கும் சொன்னார், நீங்கள் வந்து வரி பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஸோ நம்ம சும்மா இருப்போமா, நாங்கள் வந்து ஒரு துணி கொடுத்தா அது ஒரு 2-3 லேயரெல்லாம் வந்து மடித்து கிடிச்சு வச்சு எப்படிலாம் முடியுமோ என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அந்த இடத்துலையே நீங்கள் என்ன வேணால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி விட்டதுனால எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த எக்ஸ்ப்ளோர் 160 வந்து லைட் வெயிட்டாக ஒரு சிம்பிள் டிசைனாக சூப்பராக இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து டிசைட் பண்ணி வாங்கியாச்சு. நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கீங்க, இல்லை ஒரு பேசிக் ஸ்விங் மிஷின் வேணும் சுபா அப்படின்னு நினச்சிங்கனாலும் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் சர்வீஸ் வேணும், லைக் நீங்கள் ஆல்ரெடி மெஷின் வச்சுருக்கீங்க, ஏதாவது ரிப்பேர் இருக்குது அப்படின்னாலும் சூப்பரான சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எனக்கே இது பழைய மெஷினை கொடுத்து சர்வீஸ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்தது. பட் இருந்தாலும் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்தாச்சு, வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஹாப்பியாக புது மெஷினோடு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அந்த சர்வீஸ், அவங்க சொன்ன விதமாக இருக்கட்டும், நிறைய மெஷினை வந்து நம்ம ட்ரை பண்ண முடிஞ்சுது, அதுலேருந்து நம்மளுக்கு பிடிச்சதை வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸிங்க. இது லொக்கேஷன் வந்து சொல்லணும்னா ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்ஜுனேட் MRT வந்து இருக்குது, ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஷாப் அது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து டைரக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோவில், அதுக்கு மேலேயும் தெரியலன்னா நான் வேணால் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க டைரக்ஷன் எப்படின்னு கேட்டுட்டு. இது வந்து உண்மையாகவே நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனேன் இந்த ஷாப்பில் வாங்கி. அந்த மாதிரி உங்களுக்கு தேடிட்டுருக்கீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் தான். மற்றபடி காசு கொடுத்து கார்டில் பே பண்ணிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் இங்கே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எஃபர்ட் இந்த கொளுத்துற வெயிலில் இப்படி கேமராமேனோட இப்படி அலைஞ்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா பர்சனல் டைமில், ஸோ அந்த எஃபர்ட்டுக்காக ஒரு லைக்கை போட்டுவிட்டு அப்படியே ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட அப்படியே உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும் இல்லையா அதில் அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலை பார்க்குற வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் ஏறுவாங்க அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் வந்து சந்திக்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சுபா, பாய் பாய்.